வெல்கம் டு ராதி பாஸ்கர் சமையல். இப்பொழுது பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நன்றி. இப்ப கடாய் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நறுக்கி எடுத்துடுங்க. சேர்த்து வதங்கின பிறகு நறுக்கிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நறுக்கியது சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. சேர்த்து நல்லா வதக்குங்க. வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை தக்காளி போடுங்க. ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு போடணும், அப்பதான் கொஞ்சம் காரம் தெரியும். இப்போ எல்லாம் வதங்கி பிறகு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு போடுங்க. ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு போடுங்க. இது நல்லா கிளம்பிடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், இதையும் கலந்துடுங்க.
கொஞ்சம் காரம் வேணுங்க, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி.